Welcome friends, welcome to RVS Tech. இன்றைக்கி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்ல இருந்துட்டு ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம வந்துட்டு ஒரு இண்டிஜர் டேட்டா டைப்பில் ஏபின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிற அரித்மெட்டிக் அடிஷன் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி ரெண்டு வேரியபிளையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். சியில் ஃபுல்லாக நம்ம வந்து கிளாஸ் கான்செப்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி கிளாஸ் கான்செப்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அந்த கிளாஸுக்கு ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே நம்ம வந்து ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி நம்ம வந்து அடிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது. ஸோ அதை நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத வந்து ப்ரோக்ராம் வைஸ் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து ஆட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து எழுதியிருக்கேன். என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஆடுன்னு சொல்லிட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிஜர் பேராமீட்டர்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு பேராமீட்டர்ஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து ஆப்ரேட்டர்ஸ் எழுதியிருக்கேன், அது பிறகு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வாய்டு பிரிண்ட்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ இது எப்படி மெயின்லேருந்து லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது மெயினில் நம்ம என்ன எழுதிக்கிறோமோ ஃபுல்லாக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணும்போது நேராக எனக்கு வந்துட்டு ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டிஜர் பேராமீட்டர்ஸ் எழுதியிருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து கால் ஆகும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துக்கு ஏ டாட் என் அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸ் அலாட் ஆகிடும். அதுக்கு அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ இங்கே ரிசீவ் ஆகிட்டு ஏ டாட் என் அப்படின்றதுக்கு 3 அப்படின்னு சொல்லி இனிஷியலேஷன் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்துட்டு ஆட் அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து 3 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நான் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது சேம் கால் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது சேம் இதே கன்ஸ்ட்ரக்டர் தான் எனக்கு வந்து கால் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி டாட் என் அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸ் அலாட் பண்ணி அதுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறதையே இனிஷியலேஷன் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்துட்டு ஆட் அப்படிங்கிறதுல சி அப்படின்னு சொல்லிட்டு ஆடுங்கிற கிளாஸ்க்கு சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து கால் ஆகும். இந்த ரெண்டு இதுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு இண்டிஜர் பேராமீட்டர்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் எனக்கு வந்து கால் ஆகிருக்கும். அடுத்தது சி அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் கிரியேட் பண்ணுறேன். ஆர்குமெண்ட்ஸ் எதுவுமே நான் வந்து கொடுக்கல அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் எனக்கு வந்து கால் ஆகும். இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது சி டாட் என் அப்படின்னு சொல்லிட்டு மெமரிஸ் மட்டும் அலாட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சி ஈக்குவல் நான் வந்து கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் நான் வந்து எழுதியிருக்கிறேன், ஒரு ஈக்குவேஷன் மாதிரி. இதில் ஏபி அப்படிங்கிறது ஒரு சாதாரண வேரியபிள் கிடையாது. இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸோடைய ஆப்ஜெக்ட்ஸு. அப்போ கிளாஸோடைய ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கும்போது இங்கே தான் நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக எனக்கு வந்துட்டு ஆப்ரேட்டர்ஸ் எழுதியிருக்கிற இந்த பிளாக் எனக்கு வந்து ஒர்க் ஆகும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ஆடுன்ற கிளாஸ்க்கு தான் நம்ம வந்து எழுதுகிறோம். ஆட் அப்படிங்கிற கிளாஸோடைய நேம், அடுத்தது ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது கீவேர்டு, ப்ளஸ்ஸு இதுக்குள்ளே என்ன வேல்யூஸ் நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ ப்ளஸ் பி அப்படிங்கும்போது இந்த ஏ அப்படிங்கிறது ஆப்ரேட்டர் ப்ளஸ் வந்துட்டு பி அப்படிங்கிறது இதில் ஆர்குமெண்ட்ஸாக நமக்கு வந்து வாங்கிடுறோம். ஸோ இதுக்குள்ளே இதே டேட்டா டைப்பில் ஆடுங்கிற கிளாஸ்லேயே சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லை கிரியேட் பண்ணும்போது அடுத்தது சி டாட் என், ஆன்சர் வந்து சி டாட் என் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். இல்லை ஏவோடைய வேல்யூ, ஏவில் இருக்கிற அந்த 3 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து என் அப்படின்றதுக்குள்ளேயே இருக்கும், ப்ளஸ்ஸு பி டாட் என் அப்படிங்கிறது வந்து பார்த்தா பியோடைய வேல்யூ வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் அங்கே வந்து ரிசீவ் பண்ணி பி டாட் என்ல வந்துட்டு பியோடைய வேல்யூ இருக்கும். இது ரெண்டுதையும் ஆட் பண்ணி சி டாட் என்னுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு சிக்கு வந்து 6 சி டாட் என்னுக்கு வந்து 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து அசைன் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு சி டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இதில் வந்துட்டு ஆடுன்னு நான் வந்து கொடுத்து என்ன நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 6 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இதையே லைவாக ஒரு ப்ரோக்ராம்ஸ் வந்து செஞ்சு பார்க்கலாம் வாங்க. நார்மலாக மெயினில் வந்துட்டு ஒரு 3 வேரியபிள் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணி சிம்பிள் அடிஷன் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இண்டிஜரில் வந்துட்டு ஏ, அதே போல் வந்து இண்டிஜரில் வந்து பி, இண்டிஜரில் வந்து சி. ஏபிக்கு நான் வந்து இங்கேயே வேல்யூ வந்து அசைன் பண்ணிக்கிறேன் 2, பிக்கு வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி எழுதிட்டு சி நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்.
ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ஏபி அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிள் தான். வேரியபிள் அப்படிங்கும்போது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு அடிஷன் பண்ணிக்க முடியும். இதே இது நான் வந்துட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸை நான் வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆட் அப்படிங்கிற கிளாஸ் ஒன்று இருக்குது. இந்த ஆட் அப்படிங்கிற கிளாஸில் இன்டிஜரில் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து எழுதிக்கிறேன். அடுத்தது ஒரு பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம வந்து எழுதிக்கிறோம். இதில் இன்டிஜரில் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு என்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூஸை நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து எழுதணும். ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து எழுதும்போது ரிட்டன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடு. இந்த கிளாஸோடைய டேட்டா டைப்பை தான் எனக்கு வந்து ரிட்டன் பண்ணுது. ஆப்ரேட்டர் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ என்ன பண்ணணும், அடிஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது ப்ளஸ் சிம்பிள் இல்லை ஆஃப் கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே ஆட் அப்படின்றதுக்குள்ளேயே செகண்ட் வேல்யூ நான் வந்து ரிசீவ் பண்ணணும். ஸோ செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறத தான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்துட்டு ஆன்சர் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அது என்ன டேட்டா டைப்னா ஆடுங்கிற டேட்டா டைப்லேயே சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேஷன் பண்ணிக்கிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சி டாட் என் ஆன்சரை நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி டாட் என் அப்படிங்கிறதுக்குள்ளே தான் நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஈக்குவல்ட்டு ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் அந்த ஏ அப்படிங்கிறோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா என் அப்படின்றதுக்குள்ளேயே அசைனாக இருக்கும். ப்ளஸ் பி அப்படிங்கிறோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பி டாட் என்ல இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஆப்ரேட்டர் நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்துட்டு வேல்யூஸை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ வாய்டு ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஆடில் என்ன நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆட் அப்படிங்கிறது இன்டிஜரில் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வந்துட்டு ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்டாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆடுன்ற கிளாஸுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வேல்யூ நான் வந்து 3 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது அதே ஆடுங்கிற கிளாஸ்க்கு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அடுத்தது ஆடுங்கிற கிளாஸுக்கு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இங்கே ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது ஒரு கிளாஸுடைய ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ். அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஆப்ஜெக்டை ப்ளஸ் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முடியும். ஸோ இங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது வந்து கால் ஆகும். இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ரெண்டு ஆப்ஜெக்ட்டை நான் வந்துட்டு ப்ளஸ் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் வந்து கால் ஆகும். ஃபஸ்ட்டு வேல்யூ ஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என் அப்படின்றதுக்குள்ளேயே இருக்கும். ஸோ பி அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பி டாட் என் அப்படின்றதுக்குள்ளேயும் ஆன்சர் வந்து இங்கே க்ரியேட் பண்ணுற சி டாட் என் அப்படின்றதுக்குள்ளேயும் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணும்போது சி டாட் தேர்ட் ஆப்ஜெக்ட் இருக்குங்களா சி டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். இதை வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 6 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சி டாட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கால் பண்ணும்போது இந்த சி டாட் என்ல என்ன வேல்யூ இருக்குமோ ஸோ அந்த வேல்யூ தான் சி டாட் என்ல வந்துட்டு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூயும் ஆட் பண்ணி தான் எனக்கு இதில் வந்து இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இதே ஏ டாட் என்னையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏ டாட் என் அப்படின்றது வந்து ப்ரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லேயே ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏ டாட் ப்ரிண்ட் அப்படிங்கிறம்போது அதில் என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்றது வரும். பி டாட் ப்ரிண்ட் அப்படின்றதுலையும் என்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூஸ் வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணும்போது ஏ டாட் என் ஏ டாட் என்ல வந்து 3 அப்படிங்கிற வேல்யூஸ் இருக்குது. பி டாட் என்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 சி டாட் என்ல வந்து 6. ஸோ பியில் வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்க்குறனாலும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை 5 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன் பிக்கு.
ஸோ பிக்கு வந்து 5, ரெண்டுதையும் ஆட் பண்ணும்போது 8 அப்படிங்கிற ஆன்சர் எனக்கு வந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.